குன்னூர் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத்தின் உடல் அவருடைய டெல்லி இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இது குறித்தான விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இருக்கிறார். ராமகிருஷ்ணன், டெல்லி இல்லத்தில் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தப்பட இருக்கிறது, அதற்கான ஏற்பாடுகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு செய்ய. அதாவது, ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த முப்படைகளுடைய தளபதி பிபின் ராவத்தினுடைய உடல் மட்டுமல்லாமல் அவரது மனைவி மத்துலிகா ராவத்தினுடைய உடலும் தலைநகர் டெல்லியில் இருக்கின்ற அவர்களது இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அவர்களது இல்லம் என்பது நாடாளுமன்றம் அருகே இருக்கின்ற காமராஜ் மார்க் நம்பர் 3வது எண் என்ற இடத்தில்தான் இருக்கிறது. அந்த இடத்திற்கு இன்று காலை சுமார் 10 மணி அளவில், நேற்று இரவு சென்னையில் குன்னூரிலிருந்து கொண்டு வரப்பட்ட முப்படை தளபதியினுடைய உடல் RR மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்தது. சரியாக 10 மணிக்கு அங்கிருந்து அலங்கரிக்கப்பட்ட ராணுவ வாகனத்தில் அவர் மட்டுமல்லாமல் அவரது மனைவியினுடைய உடலும் எடுத்து கொண்டு வரப்பட்டது. சற்று முன்புதான் அவரது இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அங்கு உள்துறை அமைச்சராக இருக்கின்ற அமித்ஷா தற்போது வந்து இரண்டு பேருடைய உடலுக்கும் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறார். இதை தொடர்ந்து சுமார் 10:30 மணியிலிருந்து சுமார் 11:30 மணியிலிருந்து 12:30 மணி வரை பொதுமக்களினுடைய அஞ்சலிக்காக வைக்கப்படும். 12:30 மணியிலிருந்து 1:30 மணி வரை இராணுவ உயர் அதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் வந்து அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவரும் தற்போது MP இருக்கின்ற ராகுல் காந்தி இன்னும் சற்று நேரத்தில் பிபின் ராவத்தினுடைய இல்லத்திற்கு வந்து அவரது உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்த இருக்கிறார். அதுபோன்று சரியாக 11 மணிக்கு டெல்லி முதலமைச்சராக இருக்கின்ற அரவிந்த் கெஜ்ரிவாலும் வந்து அஞ்சலி செலுத்த இருக்கிறார். அதை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி இங்கு வந்து அஞ்சலி செலுத்துவார் என்று கூறப்படுகிறது. இந்த நிகழ்வு என்பது தலைநகர் டெல்லியை பொறுத்தவரையில் மிகுந்த ஒரு சோகத்தையே ஏற்படுத்தியிருக்கிறது என்று கூற முடியும். இந்த இது ஒரு புறம் இருக்க, பிபின் ராவத்தினுடன் மறைந்த அவரது உதவியாளர் பிரிகேடியர் LS லிண்டர் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர். அவரது இறுதி ஊர்வலம் மற்றும் இறுதி சடங்குகளும் நடைபெற துவங்கியிருக்கின்றன. அந்த நிகழ்ச்சியில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கின்ற ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டு இருக்கிறார். முழு இராணுவ மரியாதையுடன் அவரது இறுதி ஊர்வலம் மற்றும் இறுதி சடங்குகள் நடைபெற இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த இறுதி சடங்குகள் என்பது முடிவடைய இருக்கிறது. அதாவது, ஏற்கனவே நேற்று முன்தினம் குன்னூரில் ஹெலிகாப்டர் விபத்தில் 13 பேர் பலியானார்கள். முப்படைகளுடைய தளபதியாக இருக்கின்ற பிபின் ராவத், அவரது மனைவி மற்றும் 11 பேர், அந்த மொத்தமாக 13 பேர் உயிரிழந்தார்கள். அங்கு வெல்லிங்டன் இராணுவ பயிற்சி மையத்தில் வைக்கப்பட்டிருந்த அவர்களது உடலுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின், அமைச்சர்கள் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள், பொதுமக்கள் அனைவருமே அஞ்சலி செலுத்தப்பட்டதுக்கு பிறகு நேற்று இரவு அவர்களது உடல் தலைநகர் டெல்லிக்கு கொண்டு வரப்பட்டது. சிறப்பு விமானம் மூலம் கொண்டு வரப்பட்ட அவர்களது உடலுக்கு விமான நிலையத்திலேயே பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக சென்று அஞ்சலி செலுத்தி அவர்களது குடும்பத்தினருக்கு ஆறுதலையும் கூறினார். அதைத் தொடர்ந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், முப்படையினுடைய தளபதிகள், உயர் அதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் அஞ்சலி செலுத்தினார்கள். தற்போதைய சூழ்நிலையில் 13 பேருடைய உடல்களில் 3 பேருடைய உடல்கள் மட்டுமே அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. முப்படைகளினுடைய தளபதி பிபின் ராவத், அவருடைய மனைவி மதுலிகா ராவத் மற்றும் பிரிகேடியர் LS லிட்டர் ஆகியோருடைய உடல்கள் மட்டுமே அடையாளம் காணப்பட்டிருப்பதால் இவர்களது குடும்பத்தாரிடம் அவர்களது உடல்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. எஞ்சி இருக்கிற 10 பேருடைய உடல்களும் தற்போது RR மருத்துவமனையில் டெல்லியில் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு DNA பரிசோதனைகள் எல்லாம் முடிவடைந்து அடையாளம் காணப்பட்டதுக்கு பிறகு அவர்களது குடும்பத்தாரிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.